வணக்கம். இஸ்ரேல் ஜெபசிங். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பேப்பர்ல அடிக்கடி ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சி அப்படின்லாம் வருது, நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் வருது. அது எப்படி ஷேர் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுது, அதை பேசிக்ல இருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு கற்பனை கதை மூலமா. இப்போ வந்து பாஷான்ற ஒரு பெரிய டான், அவருக்கும் ஆண்டனின்றவருக்கும் பாம்பேல ஒரு பெரிய தகராறு வருது. இந்த பாஷா என்ன பண்றாரு, அங்கிருந்து அவங்களெல்லாம் ஆண்டனியை அழிச்சிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. தலைமறைவா மாணிக்கோன்ற பேர்ல ஆட்டோ ஓட்டுறாரு. இப்போதான் கதையில் ஒரு சின்ன திருப்பம். இந்த மாணிக்கம் வந்துட்டு அவருடைய பாலிய சிநேகிதன் ஒருத்தர் சரத்பாபு, ஒரு பெரிய பணக்காரர். அவர் வந்துட்டு நம்ம மாணிக் பாஷாவை இன்சல்ட் பண்ணிடுறாரு, நீ ரொம்ப ஏழைன்னு. உன்னை நான் ஏன் ஒரு பணக்காரன் ஆக்கக்கூடாது, பணக்காரன் ஆகி நானும் ஒரு பெரிய ஆளாயிடுறேன் அப்படின்னு ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் எப்படி ஒரு பெரிய ஆட்டோ இண்டஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, ஷேர் மார்க்கெட் மூலமான் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாணிக் பாஷான்றவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவர், இப்போ ஒரு பெரிய ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஆகலாம் ஏன்னா அவர் ஃப்ரெண்டு கிட்ட சவால் விட்டுருக்காரு. ஸோ அதனால டே அண்ட் நைட் ஓட்டுறாருங்க. 5 வருஷம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்டெல்லாம் காசு வாங்க மாட்டார், இருந்தாலும் இவர் ஆஃப்டர் ஆல் பாஷா, அதனால 5 வருஷம் கண்டினியூஸாக ஓட்டி 10 கோடி ரூபா சம்பாதிச்சிடுறாரு. இப்போ ஒரு ஆட்டோ கம்பெனி ஆரம்பிக்கணும்னா 100 கோடி ரூபா தேவை. ஸோ என்ன பண்ணலாம், சரி 90 கோடியை போய் பேங்க்ல வாங்கலாம்னு யோசிக்கிறார். அப்போ இவருடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, வேணா வேணா பேங்க்ல கடன் வாங்கி கட்ட முடியலன்னா அதுக்கப்புறம் நீயும் விஜய் மாலையா மாதிரி நாட்டை விட்டு ஓடிடணும், அதுக்கு ஷேர் மார்க்கெட்ல போய் நீ என் பணத்தை ரெடி பண்ணக்கூடாது, அந்த மிச்ச 90 கோடியை ஷேர் மார்க்கெட் மூலமா ஏன் எடுக்கக்கூடாதுன்ற. ஸோ அது எப்படி எடுக்க முடியும்? இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பாம்பேல இருக்கிற செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு வாங்க, அந்த செபி கிட்ட பதிவு பண்ணுவார், நான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் பண்ண போறேன், ஐபிஓ அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவரை செக் பண்ணுவாங்க, இவர்கிட்ட உண்மையாகவே 10 கோடி இருக்கா, இவருடைய பிஸ்னஸ் பிளான் என்ன, இவர் ஏமாத்து பேர் வழி இல்லையா. ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இவருக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ பேப்பர்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவார், பாஷா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், யாரெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் இந்த ஷேரை வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு ஷேர் கொடுக்க போறாரு, 90 கோடி ரூபா, ஏன்னா மொத்தம் இருக்கு 100 கோடி தேவை, அதில் 10 கோடி இவர்கிட்ட இருக்கு, 90 கோடி வேணும். ஸோ 90 கோடியை அவர் வந்துட்டு பல ஷேர் அதை பிரிப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேர் 10 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 90 கோடினா ஏற்கனவே 9 கோடி ஷேர் வந்து ஃப்ளோட் பண்ணுறாரு. இதை பப்ளிக் யாருனாலும் அவருக்கு பணம் அனுப்பிச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் இனிஷியலாக பப்ளிக்கு கொடுக்கறது. இப்போ என்ன பண்ணுறாரு இந்த பாஷா ஆட்டோ இண்டஸ்ட்ரி, 10 கோடி முதல் போட்டு ஒரு பெரிய பப்ளிக் கம்பெனியாக மாற்ற போகிறாரு. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிங் பப்ளிக் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாஷா ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஆகும்னு நம்பிக்கை நம்புறவங்கலாம் நிறைய பேர், நீங்கள் நான் நம்மெல்லாம் சேர்ந்து, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபானா எனக்கு வந்து 1,000 ஷேர் அலாட் ஆகிடும், நீங்கள் 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னு வைங்க, ஓ 10,000 ஷேர் உங்களுக்கு அலாட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களுக்குடைய சேமிப்பை பாஷா ஆட்டோ இண்டஸ்ட்ரி அந்த இதுக்கு அனுப்புவோம். இப்போ வந்துட்டு அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஆயிடுச்சு. ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா, இந்த பாஷா ஆட்டோ இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவார், போய் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ போய் லிஸ்ட் பண்ணுவார். இப்போ அது என்னது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஃபீனிக்ஸ் மால் இல்லைனா எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால், அந்த மால் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஆள் கட்டி வச்சுருக்காங்க, வேணுன்றவங்க அங்கே போய் கடை போட்டுக்கலாம். இதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான், அதில் போயிட்டு வந்து இவர் இப்போ லிஸ்ட் பண்ண போகிறார். இவர் கடை போடுற மாதிரி பாஷா ஆட்டோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு லிஸ்ட் பண்ணிடுறார். இது லிஸ்ட் பண்ணிட்ட உடனே இதுக்கு மேலே இதுதான் செகண்டரி மார்க்கெட்னு வாங்க, இனிமேல் இந்த ஐபிஓவில் நம்மளாம் வாங்கின ஷேர் அது வந்து அங்கே ட்ரேட் ஆகும். இப்போ எல்லாருமே 10 ரூபாய்க்கு தானே வாங்கணும், ஸோ இனிஷியலாக 10 ரூபாய்க்கு அங்கே ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஷா ஆட்டோ இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் போகுது, அவர் டே அண்ட் நைட் வேலை செய்கிறாரு, ஆட்டோங்க நிறைய ஆட்டோ கம்பெனி ஆட்டோங்க நிறைய தயாராகுது, ஆட்டோ குவாலிட்டி நல்லா இருக்குது, நிறைய பேர் அதை வாங்குறாங்கன்னு போது பப்ளிக் மத்தியில் ஒரு இது வரும், அவர் என்ன நல்லா பண்ணுறாங்க போல, அப்போ நம்ம ஏன் இந்த ஷேர் வாங்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த 10 ரூபா விற்கிற ஷேரை என்ன பண்ணுவாங்க, 20 ரூபாய்க்கு கேட்பாங்க, யாராவது விற்கிறதுக்கு இருந்தால் 20 ரூபாய்க்கு விற்பாங்க, இல்லை 30 ரூபா ஆகும், 40 ரூபா ஆகும். ஸோ அந்த கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ் ஏற ஏற இங்கே வந்துடைய இந்த ஷேர் உடைய விலை ஏறும், அதோடைய டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், அது 80 ரூபா ஆகலாம், 90 ரூபா ஆகலாம், 100 ரூபா ஆகலாம். ஸோ நம்ம 10 ரூபா வாங்கின ஷேரு இப்போ 10 மடங்கு கூட ஆயிடலாம், அந்த கம்பெனி நல்லா போச்சுனா. ஸோ இப்போ அடுத்த வருஷம் இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து 10 கோடி ரூபா லாபம் பண்ணிட்டோம் அப்படின்னு.
இந்த 10 கோடியில பாஷாவோடைய முதலீடு பாத்தீங்கன்னா 10% தான். ஃபர்ஸ்ட் அவருடைய கம்பெனியோட டோட்டலோடைய முதலீடு எவ்வளவு? 100 கோடி. அதுல 10 கோடி தானே அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு. மிச்ச 90 கோடி யாரு? நம்மளது எல்லாம் ஆளாளுக்கு அவங்கவுங்க சேமிப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணோம். சோ இப்ப அடுத்த வருஷம் இந்த கம்பெனி 10 கோடி லாபம் வந்துச்சுன்னா அதோடைய 10% தான் மாணிக் பாஷாவுக்கு போய் சேரும். மிச்சம் 90%, அதாவது 9 கோடி யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? இப்ப நான் வந்துட்டு ஒரு 1000 ஷேர் வாங்கினேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நீங்க 10,000 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி லாபம் கிடைக்கும். சோ இந்த லாபத்தை டிஸ்ட்ரிபியூட் டிவைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டிவிடெண்ட் அவர் ஜாஸ்தியா கொடுக்க கொடுக்க, ஏன்னா லாபம் ஜாஸ்தி ஆகுது, டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்கன்னா அந்த ஷேருடைய விலை நம்மளுடைய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏற ஆரம்பிக்கும். நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுவோம், நிறைய டிவிடெண்ட் தராங்களாமே. ஸோ 100 ரூபா விற்கிற ஷேர் 110 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா இப்படின்னு மேலே போய்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு ஷேருக்கு நிறைய டிமாண்ட் ஆகுதோ அப்போ அந்த ஷேர் மேல் நோக்கி போகுது. 100 ரூபா விற்கிறது, 110 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா. இதை ஏறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் புல்லிஷ் அப்படின்னுவாங்க. அது என்ன புல்? புல்னா காளை. இந்த காளை என்ன பண்ணும்? அடிச்சு மேலே தூக்கி போடுவோம்வாங்க. ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருப்பீங்க, அடிச்சு மேலே தூக்கி அடிக்கும். ஸோ எப்போல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இது மேலே போகுதோ, அப்போ டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் போது தான் மேலே போகும், ரேட்லாம் மேலே போகும். 110 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா ஷேர் மேலே போயிட்டே இருக்கிறது தான் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னுவாங்க. நல்லா மேலே ஏறிக்கிட்டே இருக்குன்னு திடீர்னு நம்மளுக்கு கேள்விப்படுறோம், இல்லை இல்லை பாஷா அட்டண்டிசி சரியில்லை போல இருக்க, வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, பெரிய லாபம் இல்லை, ரிசெஷன் நடக்குது, அங்கங்கே டிமாண்ட் இல்லை, இப்போலாம் ஆட்டோலாம் அவ்வளோ விற்கிறது இல்லையா அப்படின் போது, நான் 120 ரூபாய்க்கு வச்சுருக்கேன் எங்கள் ஷேர், 120 ரூபாயில் போயிட்டு இருக்கு, நான் ஒரு 1000 ஷேர் வச்சுருக்கேன், எதுக்கு இப்போ வச்சுக்கிறது? பெஸ்ட் பெட்டர் விற்றுலாங்கன்னா 110 ரூபா ஆயிரும்னு நான் நினைப்பேன். அப்போ 120 ரூபா விற்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக 118 ஆகும். நிறைய பேர் இந்த மாதிரி விற்க விற்க ஆரம்பிக்க வாங்குறவங்க கம்மியாக இருக்கும்போது 100 ரூபா கொடுத்தா தான் நான் வாங்க ரெடின்னு ஒருத்தர் சொல்லுவான். அப்போ ஒருத்தர் 120 ரூபா வாங்கினவன் 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருப்பான், 90 ரூபா ஆகும். இதை வந்து இறங்கு முகம், இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரிஷ் டெண்ட் அப்படின்வாங்க. பேரிஷ்னா என்னன்னா கரடி. பேர் என்ன பண்ணுவான்னா எப்பயுமே ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது கீழே இறங்கி அட்டாக் பண்ணும். புல் வந்து மேலே அடிக்கும், வேற பேர் வந்து கீழே இறங்கி அட்டாக் பண்ணும். அதனால மார்க்கெட்டில் விலை குறையும் போது, ஷேர் மார்க்கெட்டில் விலை குறையும் போது அதை பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்செக்ஸ்னா என்ன? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள 30 இம்பார்ட்டன்ட் கம்பெனி, மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், டாடா, இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிங்க 30 கம்பெனியை அன்னைக்கு ஷேர் விலைகள் ஏறுதா அப்படின்னா, அதாவது புல்லிஷா இருக்கா அப்படின்னா சென்செக்ஸ் ஏறுது. அதை வந்து சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ், 30 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ். அது ஒருவேளை இறங்குது, அந்த ஷேர் 30 கம்பெனி ஷேர் இறங்குதுன்னா அது வந்துட்டு சென்செக்ஸ் இறங்குதுன்னு. இதை வச்சு என்ன முடிவு பண்ணலாம்? இந்த 30 இம்பார்ட்டன்ட் கம்பெனியே இறங்குதுன்னா ஓவராலா மற்ற கம்பெனிகளுடைய ஷேரும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வேலை இறங்கிக்கிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். நிஃப்டினா என்ன? நிஃப்டின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சியோடைய 50 இம்பார்ட்டன்ட் கம்பெனியை வச்சு அன்னைக்கு ஆவரேஜ் எடுப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ்லாம் ஏறுதுன்னா நிஃப்டி ஏறுது, அந்த 50 இம்பார்ட்டன்ட் கம்பெனி இறங்குதுன்னா நிஃப்டி இறங்குது. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலாக இந்த பாஷா என்ன பண்ணாருன்னா 10 கோடி அவர் முதல், 90 கோடியை ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக பப்ளிக் மூலமாக கடன் வாங்குறாரு. ஸோ பப்ளிக் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஷேர் பண்றாங்க. அதனால தான் இதை ஷேர் மார்க்கெட்ன்றோம். அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஷேர் பண்றதுனால அவர் லாபம் வரும்போது அதை நமக்கு அவர் ஷேர் பண்ணுவார். அடுத்து நீங்க 10 ரூபா வாங்கின ஷேர் 1000 ரூபாய்க்கும் போகலாம், 2000 ரூபாய்க்கும் போகலாம், 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபாய்க்கும் வரலாம். ஸோ இது வந்து ஹை ரிஸ்க்கும் இருக்கு, ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்கு. இந்த பாஷா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு பேங்க்ல போய் கடன் வாங்காம மக்கள்கிட்ட இருந்து ஒரு 90% முதலீட்டை வாங்கினாரு. ஸோ அதை வச்சு அவர் அந்த கம்பெனியை பெருசாக்கிட்டாரு. அந்த கம்பெனி லாபமாக போச்சுன்னா எல்லாருக்கும் நிறைய லாபம், அவர் நஷ்டமாக போய் மஞ்சள் துண்டு போட்டாருன்னா நம்மளும் மஞ்சள் துண்டை போட்டு போனோம். அதான் ஷேர் மார்க்கெட்டுடைய கான்செப்ட். இப்போ நீங்கள் வேணும்னா ஒரு ரிலையன்ஸ் ஷேர் நாளைக்கு போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1220 ரூபாய்க்கிட்ட ஒரு ஷேர் விற்குது, ஒரு 12200 ரூபா கொடுத்தா நாளைக்கு 10 ஷேர் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் இதை வாங்கிட்டா நீங்களும் ரிலையன்ஸ் கம்பெனியுடைய ஒரு 1 of the owner, எவ்வளோ 10 ஷேருக்கு. ஸோ இந்த எவ்வளோ ஷேர் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஓனர்ஷிப். ஆனால் நீங்கள் ஷேரை வாங்கிட்டு ஐயோ நானும் ஒரு ஓனர் தான்னு சொல்லிட்டு நானும் அம்பானி பக்கத்தில் சேரை போட்டு அவர் ஆஃபீஸில் உட்காந்து போய் நினைக்கக்கூடாது. வெறும் லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் மட்டும்தான் நீங்கள் ஓனரு, மற்றபடி ஆப்ரேஷன்ஸில் அந்த கம்பெனி தான் பார்த்துக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம ஷேர் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம்.
தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புறவங்க சப்ஸ்கிரைபர் பட்டனை நோட்டிபிகேஷன் பட்டனையும் அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டினியூஸாக வரும். நான் அடுத்த வீடியோ போடும்போது தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.